கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குடிநீர் குழாயில் தண்ணீர் மஞ்சள் நிறத்தில் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் உள்ள கலைவாணர் வீதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் மஞ்சள் நிறத்தில் தண்ணீர் வந்தது. இதனைக் கண்ட மக்கள் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் வேகமாக டை கட்டுவதில் கின்ன சாதனை புரிந்தார். ஏற்காடு நல்லூர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் ஜெயராமன் என்பவர் 11.55 வினாடிகளில் டை கட்டி கின்ன சாதனை புரிந்தார். இதற்கு முன்னர் நாக்பூரைச் சேர்ந்த தீபக் சர்மா என்பவர் 12.89 நொடிகளில் கை கட்டியதே. விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கின்ன சாதனையாக இருந்த நிலையில் ஆசிரியர் ஜெயராமன் தீபக் சர்மாவின் சாதனையை முறியடித்தார். திருச்சி தென்னூர் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் சூரிய ஒளி மூலமாக கார்களுக்கு சார்ஜ் செய்யும் சாதனத்தை உருவாக்கி அசத்தியுள்ளனர். 8ஆம் வகுப்பு படிக்கும் ஜெய் ஆகாஷ், யுகேந்திரன் ஆகியோரின் இந்த கண்டுபிடிப்பிற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சிறிய அளவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கருவியின் வடிவமைப்பை மேம்படுத்தினால் வருங்காலத்தில் அனைத்து மின்சார கார்களுக்கும் இதனை பயன்படுத்தலாம் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். இது எப்படி வேலை செய்யுதுனா, இந்த இதுல இருக்கிற RF ரிசீவர் வந்து இங்க இருக்கிற டிரான்ஸ்மீட்டருக்கு நேரா வந்து நிக்கும் போது இது கரெக்டா வேலை செய்யுதுங்க சார். நம்ம ரொம்ப தூரம் பயணம் செய்யறோம்ல, அப்போ சார்ஜ் இடையில தீர்ற மாதிரி நிலம வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பங்குகளுக்கு போய் சார்ஜ் ஏத்திக்கலாம்.